தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பாக 30/1/2023 அன்று சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் மாநில பொது செயலாளர் ஆர் அப்துல் கரீம் பத்திரிகையாளர்களை சந்தித்தார். மாநில துணைத் தலைவர் இ ஃபரூக், மாநில செயலாளர் ஐ அன்சாரி, எஸ் யாசிர், என் அல் அமீன் ஆகியோர் உடனிருந்தனர். இந்த சந்திப்பில் ஆர் அப்துல் கரீம் கூறுகையில், வரும் பிப்ரவரி 5ஆம் தேதி திருச்சி சிறுகண்ணூரில் நடக்கும் மாநாட்டின் அவசியம் குறித்து விளக்கினார். பித்தத் ஒழிப்பு மற்றும் சமுதாய பாதுகாப்பு மாநாடு காலத்தின் கட்டாயமாக உள்ளது எனவும், இன்றைய அரசியல் சூழலும் அதிகார வர்க்கத்தின் அத்துமீறல்களும் இஸ்லாமியர்களை பெரும் நெருக்கடிக்கு உள்ளாக்கி வருகிறது எனவும், இந்திய நாட்டின் ஜனநாயகம் மற்றும் மத சார்பற்ற தன்மை கேள்விக்குறியாகிறது. எனவே ஜனநாயக சக்திகள் ஒருங்கிணைந்து இந்தியாவில் தொடர்ந்து சிறுபான்மை சமூக மக்களின் உரிமைகள் பாதுகாத்திட முன்வர வேண்டும் என்று இம்மாநாட்டில் வலியுறுத்தப்பட உள்ளது என்று தெரிவித்தார். வருகிற பிப்ரவரி 5ஆம் தேதி திருச்சி மாவட்டம் சிறுகண்ணூர் பகுதியில் லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் பங்கேற்கிற பிரம்மாண்டமான மாநாடு தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் நடத்த இருக்கிறது. இந்த மாநாட்டினுடைய மிக முக்கியமான நோக்கம், இந்திய அளவில் சிறுபான்மை சமூக மக்களின் உரிமைகள் நசுக்கப்படுகிறது, சிறுபான்மை சமூக மக்கள் அவங்களுடைய வழிபாட்டுத்தல உரிமை பறிக்கப்படுகிறது, முஸ்லிம்கள் குறிப்பாக முஸ்லிம்கள் ஒடுக்கப்படுகிறார். பாபர் மஸ்ஜித் விவகாரமாக இருந்தாலும், காசி மதுரா பள்ளிவாசல் உள்ள விவகாரமாக இருந்தாலும், முத்தலாக்கு தடை சட்டம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் முஸ்லீம் சமூக மக்களுக்கு பாரபட்சம் காட்டப்படுகிறது. அப்போ இந்த பாரபட்சத்தோடு முஸ்லீம்கள் இந்த நாட்டில் அணுகப்படக்கூடாது. முஸ்லீம்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற அரசியல் சாசனம் உறுதி செய்திருக்கிற உரிமைகள் நிலைநாட்டப்பட வேண்டும். இந்தியாவின் மதச்சார்பற்ற தன்மையை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் எதிர் வருகிற பிப்ரவரி 5ஆம் தேதி திருச்சியில் நாங்கள் மாநாடு நடத்திருக்கிறோம். இந்த மாநாட்டிற்கு முஸ்லீம்கள் பெருந்திரளாக பங்கு கொள்ள இருக்கிறார்கள் என்பதை செய்தியாக சொல்லுங்கள்.